பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்க கூட ஒரு சின்ன மெசேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில பிரச்சனைகளும் கண்ணீரும் தோல்விகளும் மன அழுத்தங்கள் வரும்போது நம்ம எதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம்? நம்மளுடைய பிரச்சனைகள்லையா, இல்லைன்னா அந்த பிரச்சனைகளை எல்லாம் போக்க வல்ல இறைவனுடைய சக்தி மேலேயா? பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அடுக்கடுக்காக வரும்போது அந்த பிரச்சனைகள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றோமா, இல்லை அந்த பிரச்சனைகள்ல ஒரு நொடியில மாற்றக்கூடிய இறைவனுடைய வல்லமை மேல நம்ம ஃபோக்கஸ் பண்றோமா அப்படிங்கிறது முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், தாவீது தன்னோட சின்ன வயசுலேயே அவ்வளோ பெரிய கோலியாத்தை எதிர்த்து போரிட்டாரு. எப்படி போரிட்டாரு? தன்னுடைய வல்லமை மேல அவருக்கு அதிகமான நம்பிக்கை இருந்ததா? இல்லை, அவருடைய ஃபோக்கஸ் வந்து கடவுள் மேல இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அப்பவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில மடிய ஆரம்பிச்சிருவோம். எப்போ நம்ம கடவுளுடைய வல்லமை மேல ஃபோக்கஸ் பண்றோமா, கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால அதுல இருந்து வெளிவர முடியும். புதிய ஏற்பாடுல மத்தேயு 14 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, பேதுரு ஏசுட்டு சொல்றாரு, ஆண்டவரே நான் நீர் மேல நடந்து வர்றதுக்கு ஆணையிடும் அப்படின்னு. அப்போ ஏசு வந்து நடந்து வா அப்படிங்கிறாரு. அப்போ பேதுரு கடல் மேல நடந்து வரும்போது பயங்கரமான காற்றும் அலையும் அடிக்கும் போது அவர் தண்ணியில அப்படியே மூழ்க போகிறாரு. அப்போ ஆண்டவரே என்ன காப்பாத்தோம்னு சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றாருன்னா, அற்ப விசுவாசியே, இன்னும் உனக்கு என் மேல சந்தேகமா அப்படின்னு கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பேதுரு வந்து அதிகமான அலை அடிக்கும் போது, புயல் காற்று அடிக்கும் போதும் தன்னுடைய ஃபோக்கஸை வந்து கடவுள்கிட்ட இருந்து திருப்பி தன்னுடைய பிரச்சனைகளை பார்த்தாரோ அப்பவே அவரு தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா எப்போ அவருடைய ஃபோக்கஸை கடவுள் மேல திருப்பினாரோ அவரால் அந்த நீர் மேல நடந்து வர முடிஞ்சுது. அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் கண்ணீர் கலக்கங்கள் எதுவானாலும் நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆகையால இதுவரைக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து மலை போல குவிஞ்சிருக்கிற நம்மளுடைய பிரச்சனைகள் மேல இருந்துச்சுன்னா, தயவு செய்து அதை அப்படியே மாற்றி கடவுளை நோக்கி, கடவுளுடைய வல்லமையை நோக்கி உங்களுடைய ஃபோக்கஸை திருப்புங்க. கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய தோல்விகள் மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய இறைவன் மீது, அவருடைய வல்லமை மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. கஷ்டங்கள் மீதும் கண்ணீர் மீதும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதில் அந்த கஷ்டங்களை எல்லாம் மாற்றக்கூடிய இறைவனுடைய வல்லமை மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏமாற்றங்கள் தோல்விகள் பலவீனங்கள் மீது நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாம அது எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய இறைவனுடைய வல்லமை மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இறைவனுடைய அன்பும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரோடும் என்றென்றும் இருப்பதாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் சோனி.